ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அண்ட் இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னசாமி நகர், நாமக்கல், தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது அப்ரூவ்ட் பை நாக், அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இது ஒரு ப்ரைவேட் காலேஜ் தாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இ டான்செட் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெண்டுமே வச்சுருக்காங்க. பாப்புலர் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக், எம்டெக், எம்பிஏ, எம்சிஏ இதெல்லாமே இருக்குது. அப்ளிகேஷன் மோட்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ணிட்டு வராங்க. அட்மிஷன் கிரிட்டேரியான்னு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டில், என்ட்ரன்ஸ் பேஸில் தான் எடுக்கிறாங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிஇயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். பிடெக்கில் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. எம்இயில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிவைசஸ். அதே மாதிரி எம்பிஏ, எம்சிஏ இது எல்லாமே கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிடெக்குக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா 35,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். பிஇக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். பிஇ லேட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். எம்இக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். பிடெக் லேட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். அண்ட் எம்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 35,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ். இந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு லைப்ரரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் கெப்பாசிட்டி ஆஃப் 29,100 புக்ஸ். அதுக்கப்புறம் 104 ஜேர்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வித் கெப்பாசிட்டி ஆஃப் 1,058 ஸ்டூடெண்ட்ஸ். பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து நம்பர் ஆஃப் பெட்ஸ் பார்த்திங்கன்னா 756. கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட நம்பர் ஆஃப் பெட்ஸ் பார்த்திங்கன்னா 302. லேப்னு பார்த்தீங்கன்னா 42 லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. அதர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஃபிட்டேரியா இருக்குது, ஜிம் இருக்குது, வைஃபை கேம்பஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அப்புறம் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் ஆடிட்டோரியம் இருக்குங்க. அட்மிஷனுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் வந்து 10th ப்ளஸ் 2 படிச்சிருக்கணும். பிஇ பிடெக் எடுக்கிறாங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் கண்டிப்பாகவே இருக்கணும். பேச்சுலர் டிகிரி வேணும் பிஜி கோர்சஸ் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஜி கோர்சஸ்க்கு வந்து மெரிட் அல்லது வந்து என்ட்ரன்ஸ் பேஸில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்இ, எம்சிஏ, எம்பிஏ கோர்சஸ்க்கெல்லாம் வந்து டான்செட் அதாவது தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியால். இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.